கட்டுநாயக்கவால் காத்திருக்கும் ஆபத்து வெளியாகிய பகிரங்க எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் இன்றைய மழை நிலைமை. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். உலகின் பல நாடுகளில் குரங்கம்பை நோய் பரவி வருவதால் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு இந்த நோய் பரவும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை சமூக வைத்திய சங்கத்தின் சிரேஷ்ட பதிவாளர் வைத்தியர் நவீன் டி சோய்சா நேற்று இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இந்த நிலைமையை எதிர்கொள்ளும் விடயங்களை விமான நிலையத்தில் தெரிவிக்கவும், அறிகுறிகள் தென்பட்டால் விமான நிலைய மருத்துவ பிரிவுக்கு அனுப்பவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை விமான நிலைய வளாகத்தில் இதற்கான மருத்துவ பரிசோதனை அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, வீக்கம், தோல் புள்ளிகள், கொப்பளங்கள், காயங்கள் போன்றவை இருந்தால் உடனடியாக விமான நிலைய மருத்துவ பிரிவை அணுக வேண்டும். இந்த அறிகுறிகள் குரங்கம்பையாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குரங்கம்பைக்கு போடக்கூடிய தடுப்பூசிகள் குறித்து உலக சுகாதார நிறுவனம் உள்ளிட்ட சுகாதாரத்துறைகள் விவாதங்களுக்கு வந்துள்ளதாகவும், ஆனால் அந்த தடுப்பூசிகளின் வெற்றி 100% இதுவரை உறுதி செய்யப்பட அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 1 மில்லியனுக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த வேலை திட்டம் நன்கொடையாளர்களின் உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு மேலதிக செயலாளர் தெரிவித்தார். அந்த வகையில் கொழும்பு மாவட்டத்தில் தற்போது இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக, 26% பாடசாலை மாணவர்களுக்கு தற்போது காலை உணவு வழங்கப்படுவதாகவும் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்றைய தினம் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். உலக சந்தையில் கடந்த வாரம் எரிபொருளுக்கான விலை குறையவில்லை என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே கூறுகையில், எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாக எரிபொருள் விலையில் மாற்றங்கள் கொண்டு வருவதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர முன்னதாக அறிவித்திருந்தார். எனினும் விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலையில் மாற்றங்களை கொண்டு வரப்படாமை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும். உலக சந்தையில் எரிபொருள் விலையானது அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் விலை சூத்திரத்தை பயன்படுத்தி விலை அதிகரிக்கப்படுகின்றது. குறைவடைகின்ற சந்தர்ப்பத்தில் ஏன் மக்களுக்கு எரிபொருளை குறைந்த விலையில் பெற்றுக் கொடுக்க முடியாது என கேள்வி எழுப்பியிருந்தார். உலக சந்தையில் கடந்த வாரம் எரிபொருளுக்கான விலை குறையவில்லை, மாறாக அதிகரித்துள்ளது என்பதனை ஷேகா விதானகி புரிந்து கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுநாயக்கவால் காத்திருக்கும் ஆபத்து வெளியாகிய பகிரங்க எச்சரிக்கை. பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் இன்றைய மழை நிலைமை. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்.